ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா முருங்கைக்காய் தொக்கு. ஒரு ஈஸியான, சிம்பிளான, சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, நான் வந்து மூணு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். மூணு முருங்கைக்காயை நல்லா பீஸ் பீஸாக வெட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். மூணு தேங்காய்ச்சில், ஒரு பெரிய வெங்காயம், சோம்பு, இது நாலு வந்து நம்ம அரைக்க போகிறோம் தனித்தனியாக. அடுத்ததாக வந்து மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா பவுடர், சோம்பு, உப்பு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், எண்ணெய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. ஸோ நம்ம வந்து இந்த முருங்கைக்காய் தொக்குக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம அரைக்க வேண்டிய பொருளை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து தக்காளியும் வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நைஸாக அரைக்கல, கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேங்காயும் சோம்பும் அரைச்சி எடுத்திருக்கேன். அதுவும் பாருங்கள் நைஸாக அரைக்கல, கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம ரெண்டையும் வந்து இது மாதிரி தனித்தனியாக அரைச்சி குறை குறைப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு பேனை வச்சிடலாம். பேன் ஹீட் ஆனதும் நம்ம எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட்டான பிறகு நம்ம சோம்பு போட்டுடலாம். சோம்பு பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பொரிஞ்ச பிறகு நம்ம கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் போட்டுடலாம். போட்டு இது மாதிரி வதக்கிக்கோங்க. அதாவது இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கிற மஞ்சள் தூளையும் போட்டுடலாம். நான் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் போட்ட பிறகு லைட்டாக அது மாதிரி வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஸோ காய்க்கு தேவையான உப்பு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சுற்றியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதாவது நம்ம சேர்த்த அந்த பேஸ்ட்டு, மசாலா பவுடர் எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஸோ வதங்கும் போது ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வதங்கியாச்சு. வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் சுற்றி நல்லா கிளறி வதக்கிக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. மசாலா அடி பிடிச்சிச்சின்னா டேஸ்ட்டே மாறிடும். ஸோ அடி பிடிக்காத அளவுக்கு சுற்றி நல்லா கிளறி விட்டு வதக்கிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கி சுருண்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காயும் போட்டலாம். முருங்கைக்காய் போட்ட பிறகு இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அதாவது நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த மசாலாலாம் இந்த முருங்கைக்காயில் படுற மாதிரி, அதில் அப்போ தான் நல்லா ஊறி வர மாதிரி நல்லா இது மாதிரி சுற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ மசாலா எல்லாத்தையுமே இந்த முருங்கைக்காயில் படுற மாதிரி இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ கிளறி விட்ட பிறகு இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணியையும் நம்ம ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த முருங்கைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றின பிறகு நம்ம இது மாதிரி சுற்றி நல்லா கலக்கி கிளறி விட்டுக்கோங்க. அந்த மசாலா பொருள்லாம் நல்லா கட்டி விழுகாமல் கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதை வேகிறதுக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்லா வத்திருச்சு. ஸோ நம்மளுக்கு தேவையான தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையும் போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு தடவை இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா நம்ம முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. தொக்கு, முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு ஈஸியான, டேஸ்டான, சிம்பிளான, ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ்.